அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோகுலகிருஷ்ணன். இப்போ நான் பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா பீவர். இந்த உலகத்திலே அதிகமாக வேலை செய்கிற விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பல பேர் எறும்புன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இந்த உலகத்தில் பெஸ்ட் சிவில் இன்ஜினியர் யாருன்னு கேட்டிங்கன்னா தூக்குனாங்குடி கூடன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதுவுமே கிடையாது. அது என்ன விலங்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பீவர் தமிழில் நீர் நாய். இது வாயுடையங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவிலையும் யூரோப் கண்ட்ரிலையும் இது ரொம்ப அதிகமாக வாழுது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனிதனோட இடுப்பைட்டு அளவு தான் அதிகமாக வளரும். இது தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய தன்மை கொண்டது. தண்ணியில் கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். வேற எங்கே போனாலும் இதால் வாழ முடியாது. உறைப்பனியில் கூட இது அடியில் ரொம்ப ஸ்டே பண்ணி பத்திரமா இருக்கும். அந்த லெவலுக்கு இது உடல் அமைப்பு இருக்கப்படுது. நீர் எலின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு, ஆமாங்க, இந்த விலங்கு ரெகுலராக குளிக்குமா, குளித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும். என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இதில் விலங்கு இனத்தில் இது மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரெகுலராக போகுது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஊரில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி சாச்சாந்து டேம் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு கூட்டமாக ஒன்று கூடி டேம் பில்ட் பண்ணுறாங்க. இது கூட்டமாக ஒன்று கூடி பில்ட் பண்ணும்போது எறும்பு கூட்டத்தை விட இது ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வர தண்ணியை கூட இந்த டேம் நிறுத்துமா, அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டேம் மேக் பண்ணுறாங்க. இவங்க டேம் எதுக்காக இந்த விலங்குகள்லாம் மேக் பண்ணதுன்னா அதுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் மற்ற விலங்குகிட்டே இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த டேம் பில்ட் பண்ணுறாங்க. இதோடைய மெயின் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரடி, நாய், ஓநாய், முதலைகள், இந்த மாதிரி விலங்கு தான் இதோட மெயின் எதிரியாக இருக்குது. இது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி தண்ணியை சேவ் பண்ணுறாங்க. தண்ணியை சேவ் பண்ணும்போது மீன்களும் மற்ற உயிரினங்களும் அந்த டேமை தாண்டி வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ராப்ஸ் செட் பண்ணி வேட்டையாடுறதுல இந்த பீவர் ரொம்பவே கை தேர்ந்தது. இவங்க அப்படி என்ன பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் உங்களுக்கு அவுட்லைனாக தெரியுது எல்லாமே டேம்ஸ். ஆமாங்க, கூகுள் மேப்பில் எடுக்கப்பட்ட வரைபடம் தான் இந்த இமேஜ். இதில் இருக்க எல்லா மார்க்கையுமே ஒரு டேம், ஒரே ஒரு டேம் இவ்வளோ பெருசாக கட்டப்பட்டிருக்கு. எல்லாமே பீவரால் கட்டப்பட்டிருக்கு. இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2790 மீட்டர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேமும் கட்டியிருக்காங்க இந்த பீவர் கேங்ஸ். என்ன இன்னொன்று கட்டியிருக்காங்கன்னா 2900 மீட்டர், அதுலேயும் ஒன்று கட்டியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா வாக்கிங். அந்த டேம் மேலே ஒரு ஆள் நடந்து போகலாம். அது வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த டேம் ரொம்ப சஃபாக இருக்குது. இந்த உலகத்தில் ரொம்ப பெஸ்ட் டேம் பில்டர்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லலாம். இவங்க நார்மலாக இருக்க பீவர் சின்ன சின்ன கூட்டங்கள் என்ன பண்ணோம், 400 அடி வரைக்கும் கட்டும். இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துல பீவர்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கும். அது வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் அதோட ரெண்டு முன்னம்பல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். பீவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் இருந்திருக்கும் ஃப்ரண்டில். அந்த ரெண்டு பல் வாழ்நாள் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது சாகர வரைக்கும். இதனால் மனிதர்களுக்கு மேஜராக வாட்டர் சேவிங்ஸ் ஆகுது, வேற இருக்குமா பழங்கும். அதனால் இதை பல பேர் வந்து வீட்டு விலங்காக வச்சுக்கிறாங்க. அதுக்கான இது ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரெட்டி பேர் மாதிரி எல்லாருமே வீட்டில் பத்திரமா வளர்க்குறாங்க. அதுவே கிடையாது, தண்ணி இருக்கா அந்த இடத்துல டேம் பில்ட் பண்ணணும், தண்ணியை சேவ் பண்ணணும். அதோட ஃபுல் நோக்கமும் தண்ணியை சேவ் பண்ணி வச்சிருக்கணும். தண்ணி இருந்தால் தான் வாழ முடியும்னு அது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே அறிவா அது எல்லா டேமையும் ஃபில் பண்ணி உள்ள தள்ளி பத்திரமா இருக்கு. ஏதோ ஒரு விலங்கு பிடிக்க வந்தாலும் டக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணியில் இருக்க விலங்கே பிடிக்க வந்தாலும் அது கையில் மாட்டாமல் தண்ணிக்கு உள்ள பொந்து ரெடி பண்ணி ஏர் பேகை, வாட்டருக்குள்ளே ஏர் பேக் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ரொம்பவே சேஃபாக இருக்குது அந்த விலங்கு. இந்த பீவரால் தரையில் எவ்வளோ தெளிவாக பார்க்க முடியுதோ அதே தெளிவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் தண்ணிக்குள்ளேயும் பார்க்க முடியும். ஏன்னா கண் இம்மை நமக்கு இருக்குது, அதே மாதிரி பீவருக்கும் இருக்குது. தண்ணிக்குள்ளே போன உடனே எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கண்ணை கவர் பண்ணுமா, அதற்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, ஜீரோ டிரான்ஸ்பரண்ட், ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகி தெளிவாக பார்க்க முடியும். எவ்வளோ ஹச்டி குவாலிட்டியில் தண்ணிக்குள்ளே அதுக்கு விளக்கு இருக்கிற விலங்குகளே அதுக்கு மட்டும்தான் ரொம்பவே தெள்ள தெளிவாக தெரியும். ஃபிஷ்ஷஸை விட்டுருங்க, இந்த மாதிரி விலங்குங்க சொல்கிறேன். இதோட பொதுவான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள். எஸ், அது மேலே இருக்கிற அந்த தோலுக்காக, அதோட முடிக்காக, அதோட அந்த பீவர்னால பல மெடிசன் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாமே அந்த பீவரை கொண்டு வீட்டுக்கு எடுத்து வந்துடுறாங்க. அதோட தோலை மெடிசனுக்காக எல்லா பொருளையுமே எடுத்தாந்து இப்போ அழிக்கவே ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஆரம்பகட்ட காலத்தில் 60 மில்லியன் வரைக்கும் பீவர், அதாவது நீர் நாய், உயிரோடு இருந்துச்சுன்றாங்க. இப்போது வெறும் 12 மில்லியன் தான் இருக்குது. இந்த பீவர் இனத்தை என்ன தான் பல பேருக்கு பிடிச்சாலும் ரொம்ப பேர் வெறுக்கவும் செய்கிறாங்க. ஒரு செட்டின் கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 71 பீவர்ஸை ஹெலிகாப்டரில் கொண்டு போயிட்டு அங்கேயும் தள்ளி விட்டுருக்காங்க ஸ்கைடைவ் பண்ணுறதுக்காக. அதில் வெறும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் உயிர் போயிடுச்சு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செத்து போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த விலங்கு கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி தடை வச்சுட்டாங்க. அது தடை வச்சதுக்கப்புறமா இப்போ அந்த விலங்கு ரொம்பவே சேஃபாக இருக்குது, அதோட இடத்துக்குள்ளே அது ராஜா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.